ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசனும் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்திங்க அப்படின்னா, பப்ஜி மொபைலில் வேறு லெவலான தெரியான அற்புதமான ஒரு ஈவெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா கூட ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்துருச்சு, அதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகிற முடியும். மறக்காமல் டைசனும் கேமரா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பவர் ஃபோர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, 22ஆம் தேதி ஒரு 8 மெத்திக் ஐட்டம் உள்ள ஒரு லக்கி ஸ்பின் வருது. அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ரொமோஷன் தான் இது. இதில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆடி போகிற மாதிரி ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு அந்த அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட்டுன்னு, அதாவது கலரு, டிசைனு, அந்த கிட்டாரு, மைக்கு, அந்த ட்ரம்ஸுக்கு எல்லாம் கலர்லாம் நம்ம சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அந்த என்ன சொல்கிறது, கோ ஆன் ஸ்டேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும் கடைசியில். அதை கிளிக் பண்ண உடனே அந்த மொத்த பேரும், அந்த 8 பேரும், சாரி 4 பேரும் இங்கே வந்துருவாங்க. அதுக்கு ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க, 22ஆம் தேதி லாகின் பண்ணுறப்ப அப்படின்னா, ஒரு அந்த அதாவது அதை ஸ்பின் பண்ணுறப்ப அந்த லக்கி டோக்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லக்கி டோக்கன் டெம்பரவரியான பேராசூட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஈவெண்ட்டில் எப்படி ஸ்பின் பண்ணாலும் இந்த டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்க. அதில் ஈவெண்ட்டில் வேறு கொடுத்து நம்மளை ஏற்படுத்துகிறாங்க. இது வேணுமா, மட்டி ஈவெண்ட் தான், பட் இப்போ உள்ள கெத்தான ஈவெண்ட்டை பார்த்துருவோம். அடுத்ததாக ரெக்கமெண்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டிக் ஒகாண்டா பாண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ஃபிட் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரீஜனல் ஈவெண்ட். இப்பயே சொல்லிடுறேன், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, க்ரோவிங் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் ப்ரீமியம் கிரேட் இல்லாமல் இருந்துச்சு, அந்த சவுதி சைடு, ரஷ்யா சர்வர், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பக்காவான ஒரு ஈவெண்ட்டு. ஜஸ்ட்டு நம்ம இந்த ஈவெண்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் எத்தனை தேதி, 3ஆம் தேதி வரைக்கும் போகுது. அந்த டோக்கன்லாம் கொடுப்பாங்க, மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த டோக்கன்லாம் எடுப்போம்ல, அந்த டோக்கன்லாம் எடுத்து கரெக்டாக 300 UC ப்ளஸ் ஒரு 800 டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு கன் ஸ்கின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்கின்னே கிடையாது. அந்த கன் ஸ்கின் மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த 300 UC திரும்ப கொடுத்துருவோம், ப்ளஸ் 40 ரெட் கிறிஸ்டல் கொடுப்போம். இந்த ரெட் கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டலோட வேல்யூ மட்டும் 30 UC, அது ஃப்ரீயாக 40 வந்து நமக்கு வந்து கொடுக்குறோம். 300 UC கொடுக்குறோம், கன் ஸ்கின் கொடுக்குறோம், ப்ளஸ் யூசியை கொடுக்குறோம், ப்ளஸ் 40 ரெட் கிறிஸ்டல் கொடுக்குறோம். வேற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு. இந்த ரெட் கிறிஸ்டலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை ரெடியும் பண்ணிடலாமா. அண்டு இங்கே பாருங்களா, 12 UC மாஸ்க்கு, கேப் இருக்கு, இதை ரெடியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், கீழே வந்து ஒரு 30 ரெட் கிறிஸ்டலுக்கு ஒரு அவுட்ஃபிட் இருக்கும், அந்த அவுட்ஃபிட்டை கூட ரெடியும் பண்ணிக்கலாம் கைஸ். உண்மையாலுமே பக்காவான ஒரு ஈவெண்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி யார் யாருக்கெல்லாம் ப்ரீமியம் கிரேட் இல்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்து காம்பன்சேட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்களா, ஒரு 30 கிறிஸ்டலுக்கு ஒரு அவுட்ஃபிட் இருக்குது, பக்காவான அவுட்ஃபிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஹெல்மெட் 25 UC அந்த ரெட் கிறிஸ்டல் இருக்குது, அது கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு க்ரோவிங் பேக் வாங்கினீங்கன்னா, ஒரு கன் ஸ்கின், அவுட்ஃபிட், இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ரியலி வேற லெவல். அந்த ரெட் கலர் கிறிஸ்டல் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் எதை நீங்கள் ரெடீம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கன் ஸ்கின் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கன்னு தான் கைஸ் அந்த ஸ்கின்னு. உண்மையாலுமே இந்த கன்னுக்கு என்கிட்ட ஸ்கின்னே இல்லை. கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் ஏன் சர்வரில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரஷ்யா சர்வரில் இருக்குது. ஸோ நீங்கள் ரஷ்யா சர்வரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சர்வரில் இருக்கவங்களுக்கு பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, எஸ்டர்டேவே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அற்புதமான ஈவெண்ட்டில் எங்கெங்கோ கொடுத்துருக்கீங்க. பிஜிஎம்ஐக்கு நல்லா இத்து போனதும் ஜூம்பி போனதுமா ஈவெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறிய தான் ஆச்சு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான் கைஸ். இந்த ஈவெண்ட் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 11ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலோவின் ஸ்பெஷலாக தான் எடுத்து வந்திருக்காங்க. இங்கே டெய்லி மிஷன்ஸ் இருக்கும். டெய்லி மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறப்ப சாக்லேட்டு, பம்கின் மண்டை, கோஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் போர்டு இருக்கும்ல, அந்த போர்டில் அந்தந்த டோக்கனில் நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நான் மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளாசிக் மோட ஆட சொல்லுவாங்க, 5 பேர் கில் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து 2 பம்கின் இருக்குது. ஸோ ஒரு ரோவை நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது பக்கத்தில் இருக்க ரிவார்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே நீங்கள் என்ன பொம்மை வச்சுருக்கீங்களோ அதை வச்சு அந்த பொம்மையை அன்லாக் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. அப்புறம் இந்த பிங்கோவை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கீழே பெர்மனண்ட்டான அவுட்ஃபிட் ஒன்று எடுத்துக்க முடியும். அதுவும் வேறு மாதிரி இருக்குது. இந்த அம்னி போட்டிருக்காங்களே, இந்த அவுட்ஃபிட்டு தான் நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த பிங்கோவை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணால் உண்மையாலுமே வேறு லெவலில், செம்ம க்யூட்டாக இருக்காங்க அந்த பொம்மை கூட, நைஸு வேறு லெவலு. இப்படிப்பட்ட ஈவெண்ட்லாம் வந்து சிங்கப்பூர் சர்வரில் தான் வந்துருக்குது. இந்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஈவெண்ட்ஸு.
ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சீக்கிரம் பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஏரியாவில் நல்ல மழை அண்ட் கரண்ட் இதெல்லாம் கட் ஆகிடுச்சு, நல்ல சவுண்ட் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாச்சு. பேக்ரவுண்டில் தவக்கலே பூஜி சத்திர கத்துற சவுண்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழியே இல்லை, மொபைலில் சார்ஜ் கூட 10% சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோ இருந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.